ரோட்ல போறவங்க இருந்தா கூட வேற யாராவது இருந்தா கூட சரி போயிட்டு போகுது பாத்துக்கலாம் அப்படின்ற தன்மை வருது. ஆனா கூட இருக்கிறவனா படார் படார் கோபம் வருது. பட்டு பட்டுன்னு இப்ப பொண்டாட்டியா இருக்கட்டும், புருஷனா இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், டக்குன்னு அவங்க கிட்ட என்னதான் தெளிவு இருந்தாலும் என்னால பொறுமையை கையாள முடியல ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. அவங்க ஒருவேளை பெரியாளா இருப்பாங்களோ, நம்ம ஒருவேளை ரெஸ்பெக்ட் கொடுத்து பழகுவோம் அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்டன்ஸே ஒரு ஆரம்ப கட்ட மரியாதையை கொண்டு வரும். ஆனா அந்த ரெஸ்பெக்டுக்கு அவங்க தகுதி இல்லாதவன் தெரிஞ்சு அப்புறம் நம்ம மதிக்க மாட்டோம், அது வேற. ஆனா ஃபர்ஸ்ட் அப்ரோச்ல ஒரு பயம் ஒன்னு இருக்கும் தெரியுமா? நான் இப்ப ரோட்ல போறவங்க உங்களை கெட்ட வார்த்தையில திட்டுறான்னு வச்சு ஒரு எக்ஸாம்பிளுக்கு, சரி இவன் என்ன இவன் என்னத்தை போய் வந்துட்ட பேசி என்னத்தை பண்றதுன்னு கூட நம்ம ஈஸியா வந்துடலாம். ஆனா வீட்டுல இருக்கிறவங்க அதே தப்ப பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க அதை திருத்தி தான் ஆகணும். குருவே சரணம். ஹாய் மகாவிஷ்ணுண்ணா, இந்த வாய்ஸ் நோட்ஸை நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். நான் எங்கள் எல்லாருடைய மனசுலையும் சரி என்னுடைய மனசுலையுமே நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல விஷயத்தை விதைச்சிருக்கீங்க, நிறைய மிராக்கள் நடந்ததெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. டோட்டலாக லைஃப் ஸ்டைலையே சேஞ்ச் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுடைய சேவைகள் தொடர்றதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்னா. உங்களை வாழ்த்துற அளவுக்கு வயசு கிடையாது, இருந்தாலும் உங்களுடைய சேவைகள் தொடரணும். ஸோ ஹாப்பி அண்ணா, உங்களுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப மேலோங்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லா உயிர்களுக்கும் நல்லது பண்ணணும், நீங்கள் நல்லா இருக்கணும். 100 வருஷம் என்ன அதையும் தாண்டி நீங்கள் நல்லா இருக்கணும். ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ணா. லவ் யூ அண்ணா, லவ் யூ ஸோ மச் அண்ணா, லவ் யூ ஸோ மச். இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு குருமார்கள் ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி, நன்றி அண்ணா, நன்றி. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு ரோட்ல போறவங்க இருந்தா கூட வேற யாராவது இருந்தா கூட சரி போயிட்டு போகுது பாத்துக்கலாம் அப்படின்ற தன்மை வருது. ஆனா கூட இருக்கிறவனா படார் படார் கோபம் வருது. பட்டு பட்டுன்னு பொண்டாட்டியா இருக்கட்டும், புருஷனா இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், டக்குன்னு அவங்க கிட்ட என்னதான் தெளிவு இருந்தாலும் என்னால பொறுமையை கையாள முடியல ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. இதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு தேர்ட் பர்சனா இருந்தா கூட கொஞ்சம் நடிப்போம், நம்ம கொஞ்சம் அனுசரிச்சு போற மாதிரி நடிப்போம், டெக்னிக்கா நடிப்போம். ஆனா வீட்டுல அப்படி நமக்கு நடிக்கவே வராது, படார் படார்னு போவோம், ஒரு எதா இருந்தாலும் பட்டு பட்டுன்னு காமிச்சிரும், எவ்வளவு தெளிவு இருந்தாலும் வேலை செய்ய மாட்டேங்குது ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. அதாவது இதுக்கு உண்டான மெயினான காரணம் என்னன்னா, உரிமை, உங்களது உரிமை உங்களை சீரழிக்கிறது, அதான் உண்மை. ஒரு தேர்ட் பர்சனாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு கனெக்ஷனே இருக்காது, அவங்க அதிகமாக பார்த்துருக்க மாட்டீங்க, அதிகமாக பேசியிருக்க மாட்டீங்க, அதிகமாக பழகியிருக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். டிஸ்டன்ஸ் இருக்கும்போது என்ன ஆகும், அவங்கள பற்றின எந்த டேட்டாவும் உங்கள் மைண்டில் இருக்காது. அப்போ மைண்டில் அவங்கள பற்றின எந்த டேட்டாவும் இல்லாதப்போ என்ன ஆகும், அவங்க ஒருவேளை பெரியாளாக இருப்பாங்களோ, நம்ம ஒருவேளை ரெஸ்பெக்ட் கொடுத்து பழகுவோம் அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்டன்ஸே ஒரு ஆரம்ப கட்ட மரியாதையை கொண்டு வரும். ஆனா அந்த ரெஸ்பெக்டுக்கு அவங்க தகுதி இல்லாதவன் தெரிஞ்சு அப்புறம் நம்ம மதிக்க மாட்டோம், அது வேற. ஆனா ஃபர்ஸ்ட் அப்ரோச்ல ஒரு பயம் ஒன்னு இருக்கும் தெரியுமா, ஒருவேளை இவங்க அப்படியே இருந்துருவாங்களோ, ஒருவேளை இப்படி இருந்துருவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் அடக்கி வாசிப்போம், அமைதியா இருப்போம். அதுக்கு உண்டான காரணம் என்னன்னா, அவர்களை பற்றிய பதிவுகள் உங்களுக்குள் இல்லை. அவங்கள பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிச்சு, அவங்களோட ஒரிஜினல் ஃபேஸ் தெரிய ஆரம்பிச்சுன்னா அப்ப நீங்க மதிக்க மாட்டீங்க. காரணம் என்ன, அவங்க அதுக்கு தகுதி இல்லைன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதே வீடாக இருக்கும்போது என்ன பிரச்சனை, சொந்தக்காரனா இருக்கும்போது என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னா, மொத்த உரிமையும் கொடுத்துருப்பீங்க, 24 hours உங்களுக்கு அவங்க கூடயே இருக்கீங்க, அடிக்கடி அவங்கள பார்க்குறீங்கன்றப்ப உங்களை பற்றி எல்லாம் அவங்களுக்கு தெரியும், அவங்கள பற்றி எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்போ இந்த பதிவுகள் மொத்தமும் உங்கள் மைண்டில் பதியும் போது என்ன ஆகும்னா, முதல்ல அந்த உரிமை இருக்கிறப்ப முதல்ல உங்கள் கழுத்தை பிடிக்கணும், உங்கள் சட்டையை பிடிக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஓ ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா ரோட்டில் போகிறவங்க உங்களை எப்படி கேள்வி கேட்க முடியும், நீ யாரா கேள்வி கேட்கணும்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிருவீங்க. இதே உங்கள் பொண்டாட்டியோ புருஷனோ குழந்தைகளோ சொந்தக்காரங்க தான் கேள்வி கேட்கலாம்ல, காரணம் என்ன, உரிமை. அப்ப அந்த உரிமை இருக்கும்போது வார்த்தைகள் படார் படார்னு வரும். உரிமை எடுக்கிற இடத்துல தாங்க கோபம் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா உரிமை இருக்கிற இடத்துல நமக்கு கோபம் வரக்கூடாது. அதாவது கோபம் வரக்கூடாதுன்னா எப்படின்னா, அவங்களை திருத்துறதுக்காக கோபம் வரலாம், அது தப்பே கிடையாது. இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப ரோட்ல போறவங்க உங்களை கெட்ட வார்த்தையில திட்டுறான்னு வச்சு ஒரு எக்ஸாம்பிளுக்கு, சரி இவன் என்ன இவன் என்னத்தை போய் வந்துட்ட பேசி என்னத்தை பண்றதுன்னு கூட நம்ம ஈஸியா வந்துடலாம். ஆனா வீட்டுல இருக்கிறவங்க அதே தப்ப பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க அதை திருத்தி தான் ஆகணும். இப்போ ரோட்டில் இருக்கிறவங்க ஒரு செகண்டில் கடந்து போயிடும், அதுக்கப்புறம் நீங்கள் அவனை மீட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்கள நீங்கள் டெய்லியும் பார்க்கணும். அப்போ அவங்க தப்பு பண்ணுறாங்கன்றப்ப அவங்களை திருத்த வேண்டிய சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா உங்களோட மன நிம்மதி போகும், குடும்ப நிம்மதி போகும், ஏன்னா டெய்லி அவங்க மோதல முடிக்கணும் இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல சொல்லி பார்க்கணும், அன்பாக சொல்லி பார்க்கணும், கேட்கலையா, கொஞ்சம் ஹார்ஷாக சொல்லி பார்க்கணும், கேட்கலையா, அப்புறம் அதட்டி பார்க்கணும், வேற அதுக்கப்புறம் வேற வழியே இல்லைன்றக்கப்புறம் அடுத்தடுத்த விஷயங்களுக்குள்ளே நம்ம போய் அவங்களை புரிய வைக்கிறதுக்கு கோபத்தை காட்ட வேண்டியதெல்லாம் இருக்குது.
இது காரணம் என்ன? உரிமை. அப்ப உரிமை இருக்கிற இடத்துல கோபம் என்பது வரத்தான் செய்யும். ஆனால் கோபப்படும் போது நம்ம மேல தப்பு இருக்கான்னு பார்த்து அவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். அடுத்தவங்க மேல ஏன் படாருன்னு அந்த கோபம் வரமாட்டேங்குது அப்படின்னா, அப்படி ஏன் நடிக்கிறோம் அப்படின்னா, அந்த உரிமை அவர்கள் மீது இல்லை. ஒரு சில பேர் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா, படார் படார்னு தேர்ட் பர்சன் மேல தான் கோபப்படுறீங்க. காரணம் என்ன அப்படின்னா, அது வந்து அறிவில்லாதவர்கள் அந்த வேலையை செய்வாங்க. யார் என்னன்னே தெரியாம ஒருத்தங்க மேல கோபப்படுறோம்னா அது எப்படி சரியான மனிதனாக இருக்க முடியும்? சரியான மனிதன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு மரியாதை கொடுக்கணும்னு தான் நினைப்பான். நான் சரியான மனிதர்களுக்காக இந்த டாபிக் பேசுறேன், தவறான மனிதர்களுக்காக இந்த டாபிக் பேசல. ஆனா இதுவே வீடாக இருக்கும் போது நாம் உரிமை எடுத்துக்கொண்டு அவர்களை சரிப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம், கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்ப வேற வழியே இல்லாம நம்ம கோபப்பட வேண்டியதாக தான் இருக்கு. அந்த ஆனா அந்த கோபம் ஹோல் ஹார்ட்டடா வரக்கூடாது, அது ஒரு நடிப்பா இருக்கணும். அந்த கோபப்படும் போது நான் கோபப்படுறேன்னு தெரிஞ்சு கோபப்படணும். நீங்க தெரியாம கோபப்பட்டீங்கன்னா அது உங்களையும் பாதித்து விடும், உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களையும் பாதித்து விடும். இதுல குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? அவங்களும் அவங்களை திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், திட்டுறவங்களும் திருத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கணும். ஏன்னா ரெண்டு பேருமே தவறு பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, 100% வாய்ப்பு இருக்கு. தவறு பண்றதுனால தானே மனுஷன், தவறு பண்ணி பண்ணி தெரியணும். ஆனா பிரச்சனை என்னன்னா, குடும்பத்துல நான் தவறே பண்ணாதவன்ற மாதிரியே ப்ரொஜெக்ட் பண்றீங்க, எனக்கு தப்பே பண்ண தெரியாத மாதிரியே ப்ரொஜெக்ட் பண்றீங்க. ஆனா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு 100% தெரியும் நீ என்ன தப்பு பண்றீங்க, என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்றீங்க, எதெல்லாம் பொய் சொல்றீங்கன்றது. அப்ப பொய் சொல்றீங்கன்றப்ப உங்க மேல இருக்கிற ரெஸ்பெக்டே போயிடும். அப்ப இதுக்கு ஒரே வழி என்னன்னா, சரண்டர் ஆயிருங்க. தப்பு பண்ண ஆமா, ஆனா இதுக்கப்புறம் நான் மாத்திக்கிறேன்ற தன்மைக்கு போகும்போது உங்களது மனமும் பக்குவமடையும், உங்களது ஆன்மாவும் வளர்ச்சி அடையும். புண்ணிய காரியங்களுக்காக இறைவனும் உங்களுக்கு அருளாசிகளை வழங்குவார், குடும்பத்துல நிம்மதி இருக்கும். இதுதாங்க ஒரு மாபெரும் காரணம். உரிமை இருந்தால் கோபம் வரும், ஆனால் அந்த கோபம் சரியான கோபமாக இருக்க வேண்டும். கோபப்படும் போது அதை திருத்திக் கொள்ளக்கூடிய தன்மையில் இருவரும் இருக்க வேண்டும். தூரத்தில் இருக்கான்றப்போ நடிப்போம், நடிப்பு ரொம்ப ஓவரா இருக்கும், அதனால படார்னு கோபம் வராது. இதை புரிந்து கொண்டீர்கள் என்றால் இந்த கேள்விக்கு உங்களுக்கு தெளிவாக விடை கிடைத்துவிடும். நன்றி, வணக்கம். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு வந்திருக்கோம். பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம். பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சுருக்கோம். அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சுருந்துருக்கோம். பாரம்பரிய ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ, இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவளை நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். நன்றி, வணக்கம்.